ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எம்எம்டெக் தமிழ் சேனல். நான் உங்கள் முத்து. இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் கேலக்ஸி M30 மொபைல் வந்து நாளைக்கு அமேசானில் விற்பனைக்கு வருது. இந்த மொபைலை பற்றி நீங்கள் இதுவரைக்கும் எதையும் தெரிஞ்சுக்கலன்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இதில் குறிப்பிடத்தக்க சிறப்பம்சங்கள் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு டீப்பாக அந்த வீடியோவை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த மொபைல் பற்றி சொல்லணும்னா இதில் ரெண்டு வேரியண்ட்டில் இந்த மொபைல் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து 6GB ரேம், இன்னொன்று வந்து 4GB ரேம். 6GB ரேமுக்கு வந்து 128GB இன்டர்னல் மெமரி கொடுக்குறாங்க. இதோட விலைகள் வந்து 18,000 ரூபாய் வருது. 4GB ரேமுக்கு 64GB இன்டர்னல் மெமரி வந்து கொடுக்குறாங்க. இதோட விலை வந்து 15,000 ரூபாய் வருது. இதோட சேல்ஸ் வந்து நாளைக்கு கரெக்டாக 12 மணிக்கு அமேசானில் விற்பனைக்கு வருது. சாம்சங்கில் வந்து இதுவரைக்கும் இவ்வளோ அமௌண்ட் குறையா இவ்வளோ ஸ்பெக்ஸோட எந்த மொபைலுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் கொடுத்ததில்லை. ஆனால் இது ரொம்ப வந்து இந்த மொபைல் மூலமாக மற்ற கம்பெனிஸ்க்கு வந்து கொஞ்சம் அவங்களால என்ன முடியுமோ ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி வந்து இந்த மொபைல் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் நீங்கள் அமேசானில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற சமயம் இதுக்கு வந்து ஐஎம் ப்ரொடக்டட்னு சொல்லக்கூடிய ஒரு டோட்டல் டேமேஜ் வந்து ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் தனியாக அமௌண்ட் வந்து செலுத்த வேண்டியிருக்கும். நோ காஸ்ட் இஎம்ஐ வந்து 6 மாதம் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து ஜியோ தரப்புலேருந்து 3,110 ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு டபுள் டேட்டா ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் 10 ரீசார்ஜ் பண்ணி கழிக்க வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் கூட ஒரு ஸ்பெஷலான ஒரு கவரும் கொடுக்குறாங்க. இப்போ இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதோட ஸ்க்ரீன் வந்து பார்த்துட்டிங்கன்னா சூப்பர் அமோலெட் டிஸ்பிளேயில் இது வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே. இதை அவங்களுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்பிளேயை வந்து இன்ஃபினிட்டி U டிஸ்பிளேன்னு சொல்லிடுறாங்க. இதில் 90% ஸ்க்ரீன் ரேஷியோ வந்து கவர் ஆகிருக்கு. அதாவது ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா, இதோட பேக் கேமரா வந்து ட்ரிபிள் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 13 MP, மீதி ரெண்டுமே வந்து 5+5 வந்து கொடுக்குறாங்க. இதில் ஃபஸ்ட்டு 13 MP அப்பேச்சர் ரேஷியோ வந்து F1.9 இருக்குது. ரெண்டாவது கேமரா வந்து லைட் ஃபோக்கஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. மூணாவது கேமரா வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிளை கவர் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதோட ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 16 MP வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பேக் கேமராவில் வந்து ப்ளர் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது லைஃப் ஃபோக்கஸ் 5 MP உள்ள லைஃப் ஃபோக்கஸ் கேமரா வந்து போர்ட்ரேட் மோடில் வந்து ஷார்ட்டஸ்லாம் ரொம்ப கிளியராக இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இதோட பேட்டரி வந்து வைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 5000 mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து டைப் சி சார்ஜர் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் நீங்கள் வீடியோஸ் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 25 hours வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அடுத்து டாக் டைம், அதாவது ஃபோன் பேசினீங்கன்னா 31 hours வந்து பேசிக்கலாம். மியூசிக் மட்டும் கேட்டிங்கன்னா 105 hours வந்து கேட்டுக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பேட்டரி வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து இதோட ப்ராசஸர், இதில் சைனக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பழைய ப்ராசஸர் தான், ஆனாலும் இவங்க வந்து சைனக்ஸில் ஒரு லேட்டஸ்ட் மாடல் 7904 சொல்லக்கூடிய ஆக்டாகோர் ப்ராசஸர் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ரேம் வந்து பார்த்திங்கன்னா DDR4 RAM வந்து, அதாவது லேட்டஸ்ட்டாக வந்து DDR4 RAM தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து கேமிங் பெர்ஃபார்மன்ஸுக்கு ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் இந்த ஒரு லேக்கும் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தரப்புனு சொல்லியிருக்கிறாங்க. இதோட CPU இப்போ வந்து 1.8 GHz இருக்குது. டியல் கோர் 1.6 அதில் ஜியோ கட்டத்தில் ஹெக்ஸா கோர்னு சொல்லிட்டு 2 CPU வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இந்த மொபைலோட சார் வேல்யூ பார்த்துக்கிட்டிங்கன்னா 0.409 W/kg தான் இருக்குது. அதாவது ரேடியேஷன் வந்து ரொம்பவுமே லோவாக தான் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து இந்த மொபைலை சேஃபாகவும் யூஸ் பண்ணலாம்னு அவங்க தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் 2 கலர் வேரியண்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து ப்ளூ, இன்னொன்று வந்து பிளாக். அடுத்து இப்போ வரக்கூடிய எல்லா மொபைலும் இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மற்றும் ஃபேஸ் அன்லாக் வசதியும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுபோக மற்ற சென்சார், ஆக்சிலோமீட்டர் சென்சார், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், கைரோ சென்சார், ஜியோ மேக்னெட்டிக் சென்சார், ப்ராக்சிமீட்டர் சென்சார், விஷுவல் லைட்டிங் சென்சிங் சொல்லிட்டு எல்லா சென்சாருமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெட்மி ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த IR சென்சார் மட்டும் இவங்க வந்து கொடுக்குறதில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேலக்ஸி M30 மொபைலோட ஃபுல் ஸ்பெக்ஸும் வந்து பார்த்துருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அஃபிஷியலான அமேசான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் தொடர்ந்து இது போன்ற அப்டேட்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வரக்கூடிய அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு டெக் நியூஸில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முத்து. மறக்காமல் நம்மளுடைய சோசியல் சைட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே லிங்க் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.